ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஸ்பூன் சீரகம், ஒரு ஏழு இல்லைனா எட்டு பல் பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கால் டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், பெருங்காயம் கால் டீஸ்பூன், மஞ்சள் தூள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளியை கொஞ்சம் மையை அரைச்சிக்கணும். ரொம்ப மையை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ரெண்டு இல்லை மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினா, இந்த எண்ணெயிலேயே தாளிப்பு வதங்கின உடனே புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே ஊற்றிக்கலாம். ரொம்ப கரைக்க வேணாம் புளியை, அப்படியே போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அரைச்சி வச்ச சோம்பு, இது சீரகம், மிளகு, தக்காளி, பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இதிலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு. தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும். ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சுட சுட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.